அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் ரோல். அரை கிலோ மட்டன் எலும்பு இல்லாமல் எடுத்து இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுட்டு வந்துடலாம். இதை இப்போ பொடியாக நறுக்கிக்கலாம். கட்டிங் வீடியோவில் போட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு காரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கலாம். வேக வைத்து பொடியாக நறுக்கி கறியை சேர்த்துக்கலாம். மட்டன் ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துவே வச்சிட்டோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா சேர்த்து இப்போ கீமா ரெடி. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்ச ரோல் பேப்பரு இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். மைதா மாவு காய்ச்சதை இதில் தேய்ச்சி விட்டு இப்படி சுற்றிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த ரோலை போட்டு எடுத்துக்கலாம்.
அடுப்ப சிம்பிள வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் பிரவுன் வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.